ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்னைக்கு பாதுஷா பார்க்க போகிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்த் இந்தியன் ஸ்டைலுங்க. அவங்க செய்கிற மாதிரி நான் இன்றைக்கி காட்டுறேன். இது பாலுஷாயின்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் அவங்க. நம்ம பண்ணுறது தமிழ்நாடு பாதுஷாவும் போட்டிருக்கேன். இதையும் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் பாலுஷா பண்ணிக்கலாங்க. இது பாலுஷான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ நல்லாயிருக்கு, ஜூசி ஜூசியாக. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. அதில் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிட்டேங்க. ஒரு சிட்டிக்கு சால்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா கலக்கிக்கணுங்க. ஒரே ஒரு சிட்டிக்கு தான் இருக்கணும் சால்ட்டு. ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேங்க. நெய்யை இதில் விட்டுக்கலாங்க. நெய் விடுறதுனால நல்லா உள்ளே வந்துட்டு நல்லா ஜூஸியாக இருக்குங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டே மாவு பிசைஞ்சிக்கலாங்க. ஒரேடியாக விடக்கூடாது தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி விட்டு விட்டு பிசைஞ்சிக்கணும். இது வந்துட்டு நம்ம பூரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசையக்கூடாதுங்க. இது மாதிரி ஃபிங்கர்ஸ்லேயே பிசையணும். இது நம்ம கை விரல்களாலேயே இது மாதிரி பிசைஞ்சிக்கிட்டோம். இது மாதிரி நல்லா பொடி பொடியே வரணுங்க. அது முத்தையாக ஆகிடக்கூடாது. பொடி பொடியாக இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்துட்டு அது ஒரு ஷேப் மாதிரி பண்ணி அப்படியே வச்சுட்டு, முத்தையாக பண்ணக்கூடாதுங்க. இது மாதிரி அப்படியே வச்சுட்டு இது டவல் போட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு காயாமல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா வரும். அப்புறமா அது இப்போ வந்துட்டு நம்ம சர்க்கரை பாவை எடுத்துக்கலாம். சர்க்கரை போட்டு ஒரு பவுல் எடுத்து சர்க்கரை போட்டுக்கிட்டோங்க. 2 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். அதே கப்பில் 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோங்க. நல்லா அது காய வைக்கணும். நல்லா அது கம்பி பதம் வர வரைக்கும் சர்க்கரை பாகு நல்லா காயணுங்க. அதில் கொஞ்சமாக கலர், ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இது வேணான்னா, ஒரு வேளை கலர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இனிமேல் ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டேங்க வீடியோவுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால. கம்பி பதம் வரணுங்க. இது கம்பி பதம் வரல இன்னும், இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சிக்கலாம். நம்ம மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் இதே மாதிரி ஊறிச்சு. 15-20 மினிட்ஸு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது நல்லா இருக்குங்க. இது மாதிரி பொற பொறையாக நல்லா இருக்கணும். ரொம்ப மெத்தனை இருக்கக்கூடாது. இது இது மாதிரி பண்ணிக்கணுங்க. எடுத்து பிச்சுட்டு பிச்சுட்டு அது மேலே மேலே வச்சு நல்லா பிச்சு போட்டோம்னா நல்லா லேயர்ஸ் வருங்க உள்ளே பாதுஷாக்கு நம்மளுக்கு. இது மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மேலோட்டமாக நல்லா ரவுண்டாக பண்ணிக்கணுங்க. அழுத்தி அழுத்தம் கொடுக்கூடாது. இதுக்கு வந்துட்டு மிடில் வந்துட்டு இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறதுனால உள்ளெல்லாம் கூட மாவு நல்லா வேகுங்க. அந்த மாவில் வந்துட்டு உள்ள வேகிறதுக்காக இது மாதிரி ரோல் போட்டுக்கணும்.
பிளாஸ்டிக் ஸ்பூனில் போட்டேங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பூரி தேய்ப்போம் இல்லையா கட்டை, அந்த கட்டையில் கூட போட்டு இது மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்ம பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா சாஃப்டாக நல்லா வருங்க பாலுஷாய். இது மாதிரி பிச்சு பிச்சு மேலே வச்சு வச்சு அப்புறமா இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம பிச்சு வைக்கிறதுனால அது நல்லா ஷேப் வருங்க, அது ஒரு கிறிஸ்பியாக ஒரு லேயர்ஸ் லேயர்ஸாக வரும். இது மாதிரி நம்ம எவ்வளோ பிச்சு வைக்கிறோமோ அவ்வளோ லேயர்ஸ் மாதிரி நல்லா வரும். உள்ளேக்கு கூட அந்த சக்கரை பாகு நல்லா உள்ளேக்கு போகுங்க, இறங்குங்க நல்லா. கையிலேயே கூட இது மாதிரி ஒல் வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிக்கலாம். நம்ம சக்கரை பாகவும் காய்ஞ்சிருக்குங்க, கம்பி இப்போ தான் வந்துடுச்சு, இது மாதிரி கம்பி வரணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இந்த எண்ணெய் வச்சுட்டு இருக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய் வச்சுருக்குறோம். ஒன்று ஒன்றை போட்டு எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாங்க. சக்கரை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடுங்க, ரொம்ப காஞ்சதுன்னா இன்னும் கம்பி பதத்துக்கு அப்புறமா. அதனால் வேணுன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டுக்கிட்டால் நல்லாவே லிக்விடாகவே இருக்குங்க, இல்லைனா அது சக்கரை மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பாகு வந்துட்டு எல்லாத்துலையும் இறங்காதுங்க, இப்போ பாதுஷா உள்ள கூட போகாது. அதனால் கம்பி பதம்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்தால் போகிறோம், நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரிங் இல்லை, அது மாதிரி வந்தால் போகிறோம். ஆஃப் பண்ணிக்கணுங்க. ஒருவேளை அப்படி கெட்டியாகிடுச்சுன்னா அப்புறமா சூடு பண்ணி ஒரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணி பாதுஷா போட்டு எடுக்கணுங்க, அப்போ தான் அது உள்ளே இறங்கணும். இல்லை நம்ம கலர்ஃபுல்லான பாதுஷா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க, இது எப்போவுமே ஹை ஃப்ளேமில் எல்லாம் வைக்கக்கூடாது. நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிக்கணுங்க. இது ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கிட்டா கருப்பாயிடுங்க, பிளாக் ஆகிடும். அதனால் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சுக்கிட்டு இதை பாகில் எடுத்து போட்டுக்கலாங்க. பாகு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். சூடாகவே இருக்கணுங்க. இப்போ அது நம்ம இது உள்ளே போடும்போது பாகும் சூடாக இருக்கணும், பாலுஷாயும் சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இறங்குங்க பாகு. இது மாதிரி ஒன்று ஒன்று எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டங்க, பாகுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியான பாலுஷாய் ரெடி ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நல்ல நல்ல டிஷ்ஷஸ் தான் நான் செஞ்சு காட்டுவேங்க. ரெடி ஆகிடுச்சிங்க பாலுஷாய். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே பாய்.